டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், மதுரையில் இருக்கக்கூடிய மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மதுரையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவுக்கு கட்டப்பட்டுள்ள இந்த பேருந்து நிலையம் பாரத் ரத்னா எம்ஜிஆர் பேருந்து நிலையம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இந்த பேருந்து நிலையம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதில் கோயம்பேடுக்கு அடுத்த பெரிய பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தில் வந்து 8 பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்குது. 8 பிளாட்ஃபார்மில் இருந்தும் எந்தெந்த ஊருக்கு பேருந்து போகுது என்பதை நாம் இதை ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், பெங்களூர், சென்னை, பத்தனம்திட்டா, சிதம்பரம், கடலூர், எர்ணாகுளம், குருவாயூர், ஒசூர், காஞ்சிபுரம், மங்களூர், மைசூர், நாகப்பட்டினம், ஊட்டி, பாலக்காடு, பாண்டிச்சேரி, கோழிக்கோடு. 2வது பிளாட்ஃபார்மில் நத்தம், திருச்சி ஆகிய இடங்களுக்கு பஸ் போக்குவரத்து நடைபெறுது. 3வது பிளாட்ஃபார்மில் மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய வண்டிகள் காளையார் கோயில், கும்பகோணம், மயிலாடுதுறை, சீர்காழி, தஞ்சாவூர், தொண்டி, திருவாரூர். 4வது பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அறந்தாங்கி, தேன்கனிக்கோட்டை. 5வது பிளாட்ஃபார்மில் இளையான்குடி, கமுதி, கீழக்கரை, மானாமதுரை, முதுகுளத்தூர், பரமக்குடி, ராமேஸ்வரம், ராம்நாடு, ஏர்வாடி, தர்கா ஆகிய இடங்களுக்கு பஸ்கள் புறப்பட்டு செல்லுது. 6வது பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குற்றாலம், கிருஷ்ணன் கோயில், பேரையூர், ராஜபாளையம், சங்கரன் கோயில், சாப்டூர், செங்கோட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூர், பத்ராயிருப்பு ஆகிய இடங்களுக்கு 6வது பிளாட்ஃபார்ம்லேருந்து பஸ்கள் சர்வீஸ் நடத்துது. 7வது பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அருப்புக்கோட்டை, சங்கரன்கோவில், சிவகாசி, திருவேங்கடம், திருச்செந்தூர், தூத்துக்குடி, ராத்திக்குளம் ஆகிய இடங்களுக்கு 7வது பிளாட்ஃபார்ம்லேருந்து பஸ்கள் புறப்பட்டு செல்லுது. 8வது பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, களியக்காவளை, கன்னியாகுமரி, கருங்கல், கோவில்பட்டி, மார்த்தாண்டம், நாகர்கோவில், பாபநாசம், சாத்தூர், தக்கலை, திங்கள் நகர், திருநெல்வேலி, வள்ளியூர், விருதுநகர் ஆகிய இடங்களுக்கு 8வது பிளாட்ஃபார்ம்லேருந்து பஸ் போக்குவரத்து நடத்துது. இதில் என்னென்னா, நாம் இப்போ பார்த்த மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தை தவிர, அண்ணா பேருந்து நிலையம், பெரியார் பேருந்து நிலையம், ஆரப்பாளையம் பேருந்து நிலையம், ஓமினி பேருந்து நிலையம் ஆகிய பஸ் ஸ்டாண்டுகள் இன்னும் அங்கே இருக்குது. எப்போதுமே மதுரையை பொறுத்த மட்டும் மிகச்சிறந்த நகரம், தூங்கா நகரம்னு பேர் உள்ள ஒரு நகரம், அருமையான உழைப்பாளிகள் உள்ள ஒரு நகரம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு விமான நிலையம் இருக்குது அவனியாபுரத்தில். உலகின் மிக பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. திருமலை நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்ட நாயக்கர் மகால் இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட குடைவரை கோயில்கள் இருக்குது. அங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அழகர் கோயிலில், அழகர் மலையில் அழகர் குடிகொண்டிருக்கிறார். இவ்வளவு மிக சிறப்பான மதுரையை நீங்கள் கட்டாயம் கண்டுபிடிக்கணும். காந்திஜி அவர்களுக்கு அங்கே ஒரு மியூசியம் இருக்கிறது. மதுரைக்கு
மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு செல்லக்கூடியவர்கள். அதிலிருந்து 150 கிலோமீட்டர் தூரத்தில் ராமேஸ்வரம் இருக்கிறது. அங்கேயும் சென்று ராமநாத சுவாமியை நீங்கள் தரிசிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தஞ்சாவூர் போனீங்கன்னு சொன்னால் தஞ்சை பிரகதீஸ்வரர் மிகப்பெரும் கோயில் ஒன்று அங்கே ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் தரிசிக்கலாம். தஞ்சாவூர்லேருந்து வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்னு சொன்னால் வேளாங்கண்ணியில் மாதாவை தரிசிக்கலாம். அப்படி பல விதமான ஊர்களுக்கு மத்தியில் தான் இந்த மதுரை மாநகரம் அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய நகரம், சென்னைக்கு அடுத்தபடியாக பெரிய நகரமாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா அவ்வளோ விஸ்தாரணமாக அவ்வளோ அழகாக கட்டப்பட்டிருக்கு. சுத்தம் கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் இது ஒரு பிரம்மாண்டமான பஸ் ஸ்டாண்டுன்னு தான் சொல்லணும். நான் பார்த்ததில் ரொம்ப நண்பர்களே, இப்படி அரிய பொக்கிஷங்களாக இருக்கக்கூடிய அந்த கோயில்கள், தர்காக்கள் எல்லாவற்றையும் நாம் ஒற்றுமையாக இருந்து அதை பாதுகாப்போம், அதை சீரழிய விடாமல் பாதுகாப்போம். இந்த பஸ் ஸ்டாண்டுகளில் வந்தாக்க நம்ம வந்து கொஞ்சம் தூய்மையாக கடைப்பிடிக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதே போல் மதுரை மல்லிக்கு வந்து புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு, உலகத்தரமான மல்லி இங்கே கிடைக்குது. ரொம்ப நன்றி நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. வீடியோவை பாருங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளர்க, வணக்கம். அடுத்து நம்ம ஒரு காரியத்தை மறந்துட்டோம், மதுரையில் இருக்க இட்லி வந்து பயங்கரமான இட்லி. நீங்கள் இட்லி அந்த சட்னியோட வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோடய அருமை தெரியும். அதையும் வாழ்த்துவோம், புரோட்டாவையும் வாழ்த்துவோம், டீயாவும் வாழ்த்துவோம். அன்பு நண்பர்களே, இதை கூட எஸ்சிடிசியோட டைம் சார்ட்டு இணைச்சிருக்கேன், அதை நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக்கிடுங்க.